சாதிய சாக்கடையிலே அழிந்து கிடக்க ஒரு சமூகத்திலே ஒடுக்கப்பட்டு பட்டியல் இனமென்று இருக்கக்கூடிய மக்களுடைய பாடுகளையும் அவர்களுடைய வாழ்க்கை சூழல்களையும் எடுத்துரைப்போது மட்டுமல்லாமல் மீனவர்களுடைய வாழ்க்கையையும் பாடியிருக்கின்றார். என் காலத்தில் இப்படி ஒரு மகாகவி வாழ்ந்திருப்பதை நான் அறியாமலேயே விட்டு விட்டேமே. நம்ம ஏழு நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு. இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் இணைப்பேராசிரியர் ஐயா கிருஷ்ணன் அவர்கள், ஒரு பேராசிரியர் என்று சொன்னாலும் கூட அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர். திருச்சியிலே முத்தமிழ் சங்கம் என்ற ஒரு சங்கம் கவிதைகளுக்கான போட்டி வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஐயா சக்திவேல் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கவிதை போட்டிகளில் நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் பெருந்தகை வாரந்தோறும் பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு பேராசிரியராகவும் கவிஞராகவும் தொடர்ந்து கவிதை செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வா கிருஷ்ணன் அவர்களை ஒரு 20 நிமிட அளவில் தலைமை உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். அங்குசம் யாவரும் கேளீர் மேடை மூன்றின் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அறக்கட்டளை நிறுவனர்களுக்கும், இந்த அறக்கட்டளையிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இனிமையான நிகழ்விற்கு மிக அருமையான வரவேற்புரை நிகழ்த்திய தமிழ் அறிஞர் பேராசிரியர் ஐயா தி நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறக்கட்டளையினுடைய புரவலராக இருக்கக்கூடிய தூய வளனார் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் நல்லமுத்து ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே சிறப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக, அவற்றிலே தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக கவிதையின் மூலமாகவும் கட்டுரையின் மூலமாகவும் தன்னுடைய பேச்சின் மூலமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் ஐயா கோ களியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தூய வளனார் கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் ரேவதி அவர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான நிகழ்வு என்பதில் ஐயமில்லை. பேராசிரியர் ஐயா சொன்னதைப் போல கவிஞர் தமிழ் ஒலியினுடைய 100 ஆண்டு இந்த நிகழ்விலே இந்த அரங்கத்திலே நடத்துவது என்பது மிகவும் பொருத்தப்பாடு உடையதாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த நிகழ்விற்கு சிறப்புரையாக வருகை தந்திருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கம் சார்ந்த சமூக செயற்பாட்டாளர் கவிஞர் ஐயா களியமூர்த்தி ஐயா வருகை தந்து சிறப்புரை நிகழ்த்த இருப்பது மிக மிக பொருத்தப்பாடாக இருக்கின்றது. கவிஞர் தமிழ் ஒலி அவர்கள் 40 ஆண்டுகாலம் மட்டுமே இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் என்றாலும், அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகள், அவருடைய நாடகங்கள் சமூகத்திலே ஒடுக்கப்பட்டு பட்டியல் இனமென்று இருக்கக்கூடிய மக்களுடைய பாடுகளையும் அவர்களுடைய வாழ்க்கை சூழல்களையும் எடுத்துரைப்போது மட்டுமல்லாமல் மீனவர்களுடைய வாழ்க்கையையும் பாடியிருக்கின்றார். அவர் பொது உடைமை இயக்கம் சார்ந்தவராக இருக்கின்ற நிலையில் சமூகத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலையும்
சாட்டை கொண்டு தம்முடைய கவிதை எனும் சாட்டை கொண்டு இந்த சமூகத்தை மாற்ற நினைத்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அவருடைய நாடகம் வணங்காமுடி என்ற பெயரிலே திரைப்படமாகவும் வந்திருக்கிறது. உலகம் என்ற திரைப்படத்திற்கும் அவர் ஒரு பாடலை எழுதியிருப்பதாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்றாலும் தொடக்க காலத்தில் அவர் பாவேந்தர் பாரதிதாசனோடு அவருடைய பாண்டியன் பரிசினை கைப்பிரதியை எழுதி தந்தவராக அறியப்படுகிறார். திராவிட இயக்க கவிஞராக இருந்து பின்னால் பொது உடைமை இயக்க கவிஞராக தீவிரமாக அவர் மாறிவிடுகின்றார். கரந்தை கல்லூரியிலே பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு அவருடைய பேரில் பாரதிதாசனுடைய பரிந்துரையின் பேரிலே அங்கே தமிழ் படிக்கின்ற பொழுது அவர் அறிவு சார்ந்த நிலையிலும் கவிஞராக அந்த கல்லூரியிலே அறியப்பட்டிருக்கின்றார். ஒரு நாள் அங்கே விடுதியிலே மாணவர்களோடு அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்கிற பொழுது அங்கே இவருடைய சமூகத்தை பற்றி அவர்கள் மற்ற மாணவர்கள் எல்லாம் இவரை ஒரு அறிவாளி என்று பார்க்காமல் சமூகம் சார்ந்த உரையாடலை செய்கிற பொழுது கவிஞர் அவர்கள் மறுநாளே பாரதிதாசனோடு தொடர்பு கொண்டு அங்கே சென்று இந்த மாதிரியான சூழல் என்று சொன்ன பிறகு பாரதிதாசன் அவர்கள் புரட்சி கவிஞர் அப்பொழுது அந்த கல்லூரியிலே முதல்வராக இருந்திருக்கக்கூடிய பொன் மீனாட்சி சுந்தரனாய் தொடர்பு கொண்டு அவர் பேசுகிற பொழுது அதன் பிறகு இந்த மாதிரி இனிமேல் இந்த கல்லூரியிலே நடக்காது என்ற ஒரு நிலையை 1940களில் நாள் இந்திய சமூகம் என்பது ஒரு சாதிய சாக்கடையிலே அழிந்து கிடக்கக்கூடிய சமூகம். 20 விண்வெளிக்கு நாம் வந்து சந்திரன் ராக்கெட்டுகளை அனுப்பினாலும் சமூகம் நாகரிகமான சமூகம் என்று சொன்னாலும் கூட அவற்றிலிருந்து அந்த சாக்கடையிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் இந்த சமூகம் தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது 1940களில் அவர் என்ன பாடுபட்டிருப்பார். அதன் பிறகு அவர் தொடர்ந்து படிப்பை தொடர விடாமல் சென்னைக்கு சென்றிருக்கிறார். அங்கு பல போராட்டங்களுக்கு மத்தியிலே பொதுவுடைமை சார்ந்த நிலையில் தம்முடைய கவிதைகளை அனைத்து மக்களுக்குமாக உழைக்கின்ற மக்களுக்குமாக மே தினத்தை வரவேற்று பாடிய முதல் கவிஞர் என்கின்ற நிலையிலும் தமிழொழி அவர்கள் இந்த சமூகத்திற்காக தம்முடைய படைப்புகளை எல்லாம் தந்திருக்கின்றார். பன்மொழி புலவர் கா அப்பாத்துறையார் சொல்லுகின்றார், என் காலத்தில் இப்படி ஒரு மகாகவி வாழ்ந்திருப்பதை நான் அறியாமலேயே விட்டுவிட்டேமே என்கின்ற அந்த ஒரு கூற்று இன்றைக்கும் அது அவருக்கு தமிழ் ஒளி அவர்களுக்கு பொருத்தப்பாடாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவருடைய சிலையை நிறுவி இருக்கின்றார்கள் என்ற நிலையிலும் இன்னும் கவிஞர் தமிழ் ஒளியினுடைய படைப்புகளை பள்ளிகள் கல்லூரிகள் எங்கும் கொண்டு சென்று விரிவாக அவர் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கக்கூடிய கவிதைகளை அந்த சிந்தனைகளை பொதுவுடைமை சார்ந்த சிந்தனைகளை எல்லாம் இப்போ தற்காலத்தில் வளரக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அறியும் வண்ணம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது என்கிற நிலையில இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த ஐயா பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் நல்லமுத்து ஐயா அவர்களுக்கும் ஐயா கவிஞர் ஐயா கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.